விவசாயி கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த தொழிலாளி. எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஒரு விவசாயிய சந்திச்சேன். அந்த விவசாயியோட சந்திப்பு இருக்குது ஒரு நெகிழ்ச்சியான ஒரு அனுபவம். நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய விவசாயியுடைய மனநிலையை பிரதிபலிக்கிங்க. அதை பற்றி ஒரு ரெண்டு வார்த்தைகள் மட்டுமா நான் சொல்கிறேன். நான் இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். நான் ஆக்சுவலாக என்னுடைய மருத்துவமனை வளாகம், அதுக்கு பின்னாடி கொஞ்சம் இடம் இருக்குது. இயற்கை விவசாயம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை உருவாக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு பிளான் பண்ணேன். அப்போ முதல்ல அதுக்கு நாம் முதல் பண்ணி பார்க்கணும், இயற்கை விவசாயம் செஞ்சு பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த இடத்துல கத்தரிக்காய், தக்காளி, வெண்டைக்காய், பச்சை மிளகாய், சுரக்காய், பாகக்காய், புடலங்காய், வெள்ளரிக்காய், பூசணிக்காய் இதெல்லாம் சேர்த்து போடுவோம்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணி உழுது போட்டு நிலத்தெல்லாம் தயார் பண்ணியாச்சு. அந்த ஒரு விவசாயி வந்து அதோடைய நாற்று வச்சுருந்தார், அந்த செடிகள், அதை வாங்கிறதுக்காக போனாங்க. உண்மையிலேயே பாருங்கள், நான் என்ன நினச்சேன், ஒரு 300 செடி, ஒரு செடிக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 10 ரூபா போட்டாலுமே 3000 ரூபா ஆகிடும், ஒரு 4000-5000 கொண்டுட்டு போனேங்க. ஆக்சுவலாக அந்த விவசாயி எல்லாம் ஒரு 300 செடியை எடுத்து என்கிட்ட கொடுத்துட்டு 100 ரூபா வாங்கினாருங்க. எனக்கு பயங்கரமான ஷாக் ஆயிடுச்சு. ஐயா என்னையா இது 100 ரூபா வாங்குறீங்க, வெறும் 100 ரூபா தானா, என்ன டாக்டர் போதும் டாக்டர் அப்படின்னாரு. என்னால் தாங்கவே முடியலை. இல்லையா நீங்கள் தயவுசெய்து வச்சுக்கோங்க, நான் கொடுத்தேன். மறுத்தார். போதும் டாக்டரையா, விவசாயத்தை மதிச்சிருக்கீங்க பாருங்க, விவசாயத்தை நீங்களே பண்ணி அந்த காய்கறியை நீங்கள் உற்பத்தி பண்ணி தயாரித்து சாப்பிடணும்னு நினைக்கிறீங்க பாருங்க, அந்த ஒரு மனசுக்காக நான் கொடுக்குறேன் டாக்டர், போதும் டாக்டர், எனக்கு 100 ரூபா எனக்கு பெருசு டாக்டர்னார். மனிதனை பார்த்தேன், ஓட்டு வீடு, சின்ன ஓட்டு வீடுங்க, ட்ரௌசர் போட்டிருந்தாருங்க, ஒரு கிழிஞ்சு போன துண்டை தொங்க போட்டிருந்தாரு. அவர் ஒரு மனைவி பக்கத்தில் கொஞ்சம் இடம், அந்த இடத்துல தான் அந்த நாற்றை உற்பத்தி பண்ணிட்டு இருந்தாரு. பேராசை இல்லைங்க, ஆசையே படலைங்க அந்த விவசாயி. நினைத்து பார்க்கிறேன், இந்த விவசாயியை அளவைக்கிறோமே, நம்ம மக்களும் அளவைக்கிறோம், இந்த அரசியல்வாதிகள், இந்த அரசுகள் அளவு வச்சுக்கிட்டு இருக்கிறோமே. ரோட்டில் அவனெல்லாம் உருளை வச்சு பார்க்கறது எவ்வளோ வேதனையான ஒரு விஷயம். மாற்றணுங்க உண்மையிலே விவசாயிகளை. நான் நெகிழ்ச்சியோட மகிழ்ச்சியோட நல்லதை நம்ம விவசாயிகள் செய்யணுங்கிறதுக்காக இந்த கருத்தை நான் சொல்கிறேன். நன்றி, வணக்கம்.